பல வருஷமா லாங் ஹால் ரூட்ஸ்ல ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. டிமாண்ட் இருக்கோ இல்லையோ ஏர்லைன்ஸ் மோஸ்ட்லி லாங் ஹால் ரூட்ஸ்னாலே ஒயிட் பாடி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒயிட் பாடி ஆப்ரேட் பண்றதுனால ஏர்லைன்ஸ்க்கு ஆபரேஷனல் காஸ்ட் அதிகமாகுது அண்ட் ஃபில் ஆகாத சீட்ஸ்ல ரெவன்யூ லாஸும் ஆகுது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி ஏர்லைன்ஸோட ஆபரேஷனல் காஸ்ட்டை சிக்னிஃபிகண்டா குறைக்க ஏர்பஸ் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஏர்பஸ் A321XLR. லாங் ஹால் ரூட்ஸ்ல நேரோ பாடி ஏர்கிராஃப்ட் அவ்வளவா பார்க்க முடியாது, ஏன்னா அது இருக்க சைஸ்க்கு அவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியாது. பட் ஏர்பஸ் ரீசெண்டா சர்டிபிகேஷன் வாங்கின A321XLRனால 4700 மைல்ஸ் கவர் பண்ண முடியும் அண்ட் 11 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பறக்க முடியும். இது நார்மல் நேரோ பாடிஸை கம்பேர் பண்ணும்போது 35% அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஏர்பஸ் இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ண முக்கிய காரணம் என்னன்னா, இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனான A321LR ல அடிஷனல் ஃபியூல் டேங்க் வச்சு ரேஞ்ச பூஸ்ட் பண்றதுக்கு பாசஞ்சர்ஸ் கெபாசிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சோ தி ஏர்லைன்ஸ்க்கு ரெவன்யூ வைஸா அஃபெக்ட் ஆச்சு. பட் A321XLR ஏவியேஷன் மார்வல்னே சொல்லலாம். ஏர்பஸ் இன்ஜினியர்ஸ் இந்த ஏர்கிராஃப்ட்டோட ஃபியூல் டேங்க கிளவரா டிசைன் பண்ணி அந்த ஃபியூல் அண்ட் பாசஞ்சர்ஸ் கெபாசிட்டி ரேஷியோவை பெர்ஃபெக்ட்டா ஏர்லைனுக்கு ஃபேவரா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால ஏர்லைன்ஸ் நேரோ பாடி யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னா பாசஞ்சர்ஸ் கெபாசிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஏர்கிராஃப்ட் இப்ப இண்டஸ்ட்ரிக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில லோட் ஃபேக்டர்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஒரு ஏர்கிராஃப்ட்ல எவ்வளவு சீட்ஸ் ஃபில் ஆகுதுன்னு பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணுவாங்க, அதுதான் லோட் ஃபேக்டர். ஏர்லைன்ஸ் ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது லோட் ஃபேக்டர் 60% to 70% இருக்கும், 100% பீக் சீசன்ல மட்டும்தான் இருக்கும். சோ அந்த ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் ஏர்லைன்ஸ்க்கு ரெவன்யூ லாஸ் தான், ஏன்னா ஃபியூல் அந்த ஃபில் ஆகாத சீட்ஸ்க்கும் சேர்ந்து தான் பர்ன் ஆகுது. சோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இந்த மாதிரி நேரோ பாடிஸ் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது லோட் ஃபேக்டர் 100% இருக்கும். அண்ட் இந்த நியூ A321XLR ஃபியூல் பர்னிங் 30% லெஸ் ஆஃப் பர் சீட்டுக்கு கன்சியூம் பண்றனால ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இந்த ஏர்கிராஃப்ட் ஒயிட் பாடிக்கும் நேரோ பாடிக்கும் இடையில இருக்க கேப்பை பெர்ஃபெக்ட்டா ஃபில் பண்ணுது. இதை பத்தின உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.